வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்துல நம்ம பார்க்க போறது 38வது புத்தகம். எழுத்தாளர் வேலராமமூர்த்தி அவர்கள் எழுதிய அரியநாச்சி அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் வேலராமமூர்த்தி அவர்கள் நிறைய திரைப்படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த புத்தகம் 2019ல தான் முதல் பதிப்பு வெளியாயிருக்கு. டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு இருக்காங்க. 120 பக்கங்கள் கொண்ட புத்தகம் 150 ரூபாயில விற்கிறாங்க. இந்த புத்தகம் வந்து அரியநாச்சி அப்படின்ற பேரே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் ரொம்ப பாரம்பரியமும் நேட்டிவிட்டி சார்ந்த ஒரு பேராகவும் இருக்கு. அரியநாச்சி அப்படின்ற இந்த பேர் வந்து தென் தமிழகத்துல ரொம்பவுமே பிரபலமான பேர்னு சொல்லலாம். ஆப்பநாடு அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த நாட்டில் இருக்க ரெண்டு சின்ன ஊர்கள் தான், ஒன்று வந்து பெருநாழி, இன்னொன்று வந்து வெள்ளாங்குளம். இந்த ரெண்டு ஊருக்கும் பகை வந்து எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. கதை வந்து இப்படி ஆரம்பிக்குது. நிறை சூழி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நிறை மாத கர்ப்பிணி அப்படின்றதுக்கான ஒரு வார்த்தை தான். அது ஒரு வட்டார சொல் அப்படின்றது வந்து ரொம்பவுமே அழகான ஒரு வார்த்தையா எனக்கு பட்டது. நிறை சூழியா இருக்கிற அரியநாச்சி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வரா. எதுக்கு அப்படின்னா தன்னுடைய அப்பா கிட்ட பேசுறதுக்காக ஃபர்ஸ்ட் சீன்ல வராங்க. இதுதான் கதை ஆரம்பிக்கிற அந்த பாயிண்ட். ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் வந்துட்டு நான் எடுத்தேன். ஆனா இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கலவரம் உண்டான ஒரு விஷயத்த வந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னு போக போக தான் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட்ல அவன் வந்துட்டு இந்த மாதிரி பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு வந்தப்போ அந்த ஜெயிலேயே ரொம்பவுமே பெரிய வயசான ஒரு மூத்தவர் அப்படின்னு சொல்றது வந்து வெள்ளையத்தேவன் அப்படின்றவர் தான். அந்த வெள்ளையத்தேவன் தான் வந்துட்டு ஏதோ ஒரு கலவரத்துல ஒரு ஆத்திரவசத்துல ஒரு தப்பான விஷயம் பண்ணிட்டு இப்ப ஜெயிலுக்கு வந்துட்டு அதை நினைச்சு ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்காரு. ஆயுள் தண்டனை கைதி இவர் வந்து. இவரை பார்க்க இவர பொண்ணு வராங்க. பொண்ணு வந்ததும் வந்துட்டு ஜென்ரிக்கா அவ்வளோ ப்ரெக்னெண்டா இருக்கும்போது தன்னை பார்க்க வர்றவங்க வந்துட்டு அந்த மற்றவங்களோட இறைச்சல அவளால அவங்க அப்பா கிட்ட பேசவே முடியல. இந்த மாதிரி கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரி விரியுது. என்னன்னா வெள்ளையத்தேவன் அவர் இப்ப ஜெயில இருக்காரு. அவருக்கு அவரோட ஒய்ஃப் உயிரோட இல்லை. அவருடைய பொண்ணு ஃபர்ஸ்ட் பொண்ணு வந்து அரியநாச்சி, அதுக்கு அடுத்து பிறந்தது பாண்டி அப்படின்ற ஒரு பையன், அதுக்கு அடுத்து பிறந்தது தான் மாயழகி. இவங்க மூணு பேரும் கூட பிறந்தவங்க. அவங்களுக்கு ஒரு அத்தை இருக்காங்க, அவங்க வந்து வள்ளி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட பிறந்த ஒரு பொண்ணு. ராமசாமி அப்படின்ற ஒருத்தர் நிச்சயம் பண்ண ஒரே ரீசனுக்காக அவர் இறந்ததுக்கு அப்புறமும் வந்துட்டு நான் விதவை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு லேடி. இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்சு அதிகமாக நடக்கும். என்னன்னா இப்போ நிச்சயம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு தவறிட்டாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வந்து தன்னை தனி விதவையாக ட்ரீட் பண்ணிக்கிற அந்த ஒரு கைம்பெண் அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க வந்து தான் இவங்க மூணு பேரையும் வளர்க்குறாங்க. ஏன்னா மாயழகி பிறந்தப்போ அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் காட்சிகள் விரியுது. இப்போ வந்து அரியநாச்சியை வந்து இவங்க எல்லாமே பெருநாளியில் இருக்காங்க. வெள்ளாங்குளத்தில் இருக்க சக்கரை தேவன் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் அரியநாச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 இயர்ஸ் கழிச்சு அவள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறா. அவளுக்கு என்ன ஆசைனா தன்னுடைய தங்கை மாயழகியை தான் கூட வச்சுக்கணும், அதாவது தன்னுடைய ஹஸ்பண்டோட தம்பி சோலைக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னு அவளோட ஆசை. ஆனால் பாண்டியனுடைய ஒய்ஃப், பாண்டி வந்துட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு வந்து ஒய்ஃப் வந்து குமராயி அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா பெண் வழி சொத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்க அம்மா பேரில் இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அரியநாச்சிக்கு போகும், அடுத்து மாயழகிக்கு போகும். இது ரெண்டையுமே வெள்ளாங்குளத்தில் இருக்க ஒரே வீட்டுக்கு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கோபத்தில் குமராயிக்கு என்ன ஆசைனா அவளுடைய தம்பி கருப்பையாக கட்டி கொடுக்கணும்னு ஆசை. இதுதாங்க கதைக்களம். ஆத்திரத்தில் வெள்ளந்தியாக இருக்கிற மனுஷங்களை எந்த மாதிரியான நிலைமைக்கு அவங்கள திருப்பி போடுது. இப்போ கோபம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, தூண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம், வைராக்கியம் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லாமே வந்துட்டு ஒரு நிமிஷம் பொறுமையில் வந்துட்டு எல்லாமே தட்டுப்பட்டு போயிடுது அப்படின்றது தான் இந்த புத்தகத்தில் நான் பார்க்குறேன். உறவுகள் மேலே இங்கே யாருமே மரியாதை குறைச்சலாக கிடையாது. எல்லாருமே இன்னொருத்தங்களை இப்போ ஒரு மாமனாகட்டும் ஒரு மச்சானாகட்டும் மதிக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன வைராக்கியம், ஒரு சின்ன வீரியம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு அப்படின்றது தான் இந்த அரியநாச்சி புத்தகம். மாயழகி எந்த ஒரு ஆணுமே பார்த்து அதிசயிக்கக்கூடிய ஒரு அழகு, அதாவது முகப்பூச்சை இல்லாத நேச்சுரலான ஒரு பியூட்டி. அவங்க அவங்களுக்கு வந்துட்டு யாரு இப்போ அவளுக்கு அவளுக்கு இவன் தான் இவன் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டே அவளுக்கு கிடையாது. அவளுக்கு இருந்த மைண்ட் செட் எல்லாமே என் அக்கா என் கல்யாணத்துக்கு சந்தோஷமா வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா அக்காவால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்,
அக்காவும் அதே மாதிரி தான், தங்கச்சி மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. இந்த இடத்துல வந்து குமராயி பண்ணது தப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அவளுக்கு வந்துட்டு சொத்தும் முக்கியம், அதே நேரத்தில் வந்துட்டு பொண்ணும் என் தம்பிக்கும் நான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தணுன்ற மாதிரி அவ பெர்ஸ்பெக்டிவ். அரியனாச்சி வந்து நான் வளர்த்த பொண்ணு என் கூட கடைசி வர இருந்தால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி அவளோட பெர்ஸ்பெக்டிவ். இது எல்லாமே வந்துட்டு வெள்ளையத்தேவன் வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால அவரால் தெரிஞ்சிக்கவே முடியல. அரியனாச்சி போய் என் பையனுக்கு, என் தம்பிக்கு, என்னோட கொழுந்தனுக்கு நான் வந்துட்டு தங்கச்சியை பேசி முடிக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இவன் பாண்டி போய் நான் வந்து என்னோட மச்சனனுக்கு நான் வந்து பேசி முடிக்கிறேன்ற மாதிரி போகிறாங்க. ஸோ இது ரெண்டுமே அவங்க அப்பாவோட ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் நடக்குது. வீட்டுக்கு மூத்த மருமகனா சக்கரை தேவர் வந்து ரொம்பவுமே ஒரு ஒரு அழகான ரோல் இந்த இடத்துல பிளே பண்ணியிருக்காரு. ஏன்னா மோஸ்ட்லி மூத்த மருமகன் அப்படின்றத வந்துட்டு அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையிலையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க ஒரு ரோல் பிளே. அரியனாச்சிக்கு என்னென்னா அவளுடைய ஹஸ்பண்ட் வந்து எந்த இடத்துலையுமே தலை குனிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுல அவள் ரொம்ப க்யூரியஸாக இருந்தா. வள்ளி அவங்க கேரக்டர் தான் என்னை ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கேரக்டர். வள்ளி அத்தை, அதாவது வெள்ளையத்தேவனுடைய தங்கச்சி. யோசிச்சு பாருங்கள், நிச்சயம் மட்டுமே பண்ண ஒருத்தன் இறந்தான்றதுக்காக கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் வளர்ந்ததுக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 20 வருஷமாக பௌர்ணமி அப்பா அவர் இறந்த இடத்துக்கு போய் அவரை நினச்சி அழுதுட்டு வர்ற ஒரு பெண், அந்த அளவுக்கு ஒரு அவங்க அவங்க வந்து எந்த இடத்துலையுமே அதை காதல் அப்படின்ற வார்த்தையை இந்த புத்தகத்தில் யூஸ் பண்ணவே கிடையாது. ஆனால் இந்த புத்தகம் முழுசுமே ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் காதல் வயப்பட்டு தான் இருக்காங்க. ராமசாமி தேவரும் வள்ளியும் ஆகட்டும், அரியனாட்சியும் சக்கரை தேவனும் ஆகட்டும், எல்லா இடத்துலையுமே அவங்க இந்த இடத்துல எல்லாமே ஃபுல்லாக காதல் இருக்கு. ஆனால் அவங்க அந்த வார்த்தையை உபயோகிக்காம அந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த புத்தகத்தில். இந்த புக்கோட கடைசி பகுதியில் வந்து 4 கொலைகள் நடக்குது. அதே சமயத்தில் வெள்ளையத்தேவனும் வந்துட்டு ஒரு கவர்மெண்டோட ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியில் வர்றாரு. ஆயுள் தண்டனையிலேருந்து 3 வருஷம் முன்னாடி குறைச்சே வெளில வர்றாரு. இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், 4 கொலைகள், ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன போதை கொன்றச்சு 4 பேரை. ஒருத்தர் இன்னொருத்தரை மாறி மாறி வெட்டினாங்க தான். ஆனால் கடைசியில் வள்ளியும் அரியனாட்சியும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தாண்டவம் ஆடியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு கோவத்தில் அந்த 2 கொலைகள் அவங்க தான் பண்ணாங்க. அந்த யார் 4 பேர் இறந்தாங்க அப்படின்றது தான் வந்துட்டு கடைசியில் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமா போயிடுச்சு. நீங்கள் புத்தகத்தை படித்து பாருங்கள், அவங்க 4 பேர் எந்த ரீசனுக்காக இறந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு படுது அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். அடுத்த வாரம் மரப்பசு அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங்.